எல்லாருக்கும் வணக்கம். உங்களை டி ஃபார்மசி இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி வந்து சோசியல் ஃபார்மசியில் வந்து ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சோசியல் ஃபார்மசி, இதுதான் ஃபஸ்ட் லெசன். இதில் வந்து டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபனிஷன் அண்டு ஸ்கோப்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இது வந்து 3 மார்க்கில் கேட்க சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? டெஃபனிஷன் எழுதிட்டு அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி அதே எழுதிடணும், அவ்வளோதான், சரிங்களா? டெஃபனிஷன், ஸ்கோப், இது ரெண்டும் சேர்ந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் வந்து ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இன் பப்ளிக் ஹெல்த், சரிங்களா? இது வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, சரிங்களா? 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து 5 மார்க்கில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, அதனால் ஓரளவுக்கு இவ்வளோ மட்டும் எழுதுனா போதும். எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்னதுன்னா டிஃபைன் த சோசியல் ஃபார்மசி அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து 3 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரிக்கு ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இன் பப்ளிக் ஹெல்த், இது கேட்குறதுக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.